சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் குகேஷ்க்கும் நடந்த ஒரு பிளிட்ஸ் ஆட்டத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டாடா ஸ்டீல் செஸ் இந்தியா ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷனில் பிளிட்ஸில் நடந்த ஒரு ஆட்டம் இது. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரேபிடோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். அந்த ரேபிடில் கூட குகேஷ் வந்து ப்ரக் வந்து பீட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் பிளிட்ஸ் என்ன சொல்கிறது அந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் நாளில் எட்டாவது சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து குகேஷ் வந்து ப்ரக் வந்து பீட் பண்ணியிருந்தார். திரும்ப அவங்களுக்கு இடையில் பதினேழாவது சுற்றில் ஏன்னா டபுள் ரவுண்ட் ராபின் அப்படிங்கிறதுனால திரும்பவும் வந்து அவங்க மீட் பண்ணுறாங்க. அந்த ஆட்டத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபார்மெட் வந்து நான் பிளிட்ஸ்னு சொன்னேன். பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா 3:02 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ வித் ஒயிட் பீசஸ் ப்ரக் வந்து இந்த ஆட்டம் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் வந்து விளையாடுறாரு. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்கும் செகண்ட் டேக்கும் கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இந்த விளையாட இந்த கேம் வந்து வின் பண்ணும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கட்டாயமாக வந்து வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு. ஸோ வித் ஒயிட் பீசஸ் கேம் வந்து அவர் நைட் F3 ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பனிங் வைஸ் நம்ம இமீடியட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸோட செட்டப் மாதிரி பார்க்குறோம். இது வந்து நம்ம கிங்ஸ் இண்டியன் அட்டாக்னே சொல்லுவாங்க. ஸோ C6 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப் G2 பிஷப் G4. ஸோ இமீடியட்டாக கேசல் பண்ணிடுறாரு. எப்பவுமே பிளிட்ஸ் ஆட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஒரு கிளாசிக்கல் பார்க்கும்போது ஒரு சாலிடான ஒரு ஐடியா ட்ரை பண்ணுறாங்க. ரேபிடில் அதை விட கொஞ்சம் கம்மியாக. இப்போ பிளிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிங்ஸ் இண்டியன் அட்டாக்லாம் நம்ம எப்போ பார்த்தோம் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரேரான ஒரு சாய்ஸ். ஸோ Nxd7 H3 பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. ஸோ கொஷின் மார்க் போட்ட உடனே அவர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை H5 வைக்கிறாரு. H5 வச்சதுக்கப்புறம் D3. ஸோ D3க்கு அப்புறம் E5. ஸோ கிங்ஸ் இண்டியன் அட்டாக்கோடைய செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம பிளாக்கோட பக்கம் இருந்து நம்ம எப்படி விளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஒயிட் வந்து பண்ணுவார். ஸோ இயர்லியராக வந்து கிங் சைடு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். ஸோ கிங்ஸ் இண்டியன் அட்டாக்கே அதுதான். ஸோ C4க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவரும் கேப்சர் பண்ணிடுறாரு. ரெண்டு பேரும் கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சி நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப மிக என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக கூட அமையலாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம கிங் இன்னமும் சென்டரில் தான் இருக்குது. அதனால் வந்து ஒயிட் வந்து E3 ஆட முடியும். நீங்கள் வந்து பெரிய சென்டர் வந்து பில்டப் பண்ணுற மாதிரி தெரியும் பட் ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஆப்வியஸாக நீங்கள் E பேனலில் வெட்ட மாட்டீங்க, C பேனலில் தான் வெட்டுவீங்க. சி பேனலில் வெட்டினதுக்கப்புறம் Rook E1 பிஷப் F4. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுடைய கிங் சைட் டெவலப்மெண்ட் எதுவுமே வந்து பண்ணலை. இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் கெய்னிங் மாதிரி தெரியும். ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் ஆக்சுவலாக நம்ம அந்த மூவ் விளையாடினா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். பட் அவர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் இருக்கக்கூடிய பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு பிளிட்ஸாக இருந்தாலும் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விளையாடுறாங்க. டிடெக் C4 நைட் GF6 நைட் C3 டெவலப்பிங் மூவ் பிஷப் E7. ஸோ அவருடைய நீங்கள் அந்த மூவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேம்சர் சென்டரில் வந்து நடந்ததுக்கப்புறம் அவருடைய மூவ் எல்லாம் கவனிச்சிங்க அப்படின்னா கிங்கை எப்படி நம்ம வேகமாக வந்து சென்டர்லேருந்து சேஃப்டிக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நோக்கத்திலே தான் வந்து ஆடிருப்பார். கேசல் பண்ண உடனே வந்து B3 ஆடுறாரு. B3க்கு அப்புறம் குயின் C7. ஸோ நைட்டை வந்து F5 வைக்கிறாரு. ஒரு ஹோல் மாதிரி இருக்குது அந்த இடத்துல. ஸோ பிஷப் B4 போட்டு அந்த நைட்டை வந்து டைம் கெயின் பண்ணுறாரு. அதனால் பிஷப் B2 டெவலப் பண்ணி அந்த நைட்டை வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் Rook FD8. ஸோ எக்ஸ்ரே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இமீடியட்டாக வந்து குயின் C2 ஆடுறாரு. திரும்ப வந்து குயின் C2 ஆடினோடனே பிஷப்பை G6 வச்சு திரும்ப வந்து நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. ஸோ இங்கே ப்ரகோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து E4 வந்து விளையாடுறாரு. அது என்னென்னா இந்த ஒரு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கொயர்ஸ் நம்ம வந்து பர்மனெண்ட்டாக வீக் பண்ணிடுறோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த முக்கியமான ஸ்கொயர் இது தான். இன் சம் வேரியேஷன்ஸ் நீங்கள் வந்து G4 கூட ஆடுறதுக்கான முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அப்படி ஆடும்போது ரெண்டு ஸ்கொயருமே வீக் ஆகிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இன் ஷார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரகுக்கு D4 ஸ்கொயர் வந்து வீக் ஆகிருக்கு. இந்த ஸ்கொயரை டார்கெட் பண்ணுறதுக்கு முயற்சியில் ஈடுபட போகிறாரு குகேஷ். எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ பிஷப் F8 வந்து விளையாடுறாரு. ஏன்னா A3 B4 சொல்லி நம்மளால் வர முடியும். அது என்ன காரணத்தினால பிஷப் F8 அவராகவே போயிடுறாரு. ஏன்னா நம்ம A3 ஆட வச்சுட்டோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த டார்கெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அவரால் பண்ண முடியாது. ஸோ எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். நைட் H4 ஃபஸ்ட்டு G6 அட்டாக் பண்ணுறதுக்கு ஆர் G6 பிஷப்பை. ஸோ நைட் C5. ஸோ நைட் C4 ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்குறதுக்கு நம்ம இந்த E-pawn-ல வந்து ப்ரெஷரை பில்டப் பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் வந்து குகேஷ் வந்து நைட்டை வந்து E6 வச்சு உள்ளே வைக்க முடியும். அந்த காரணத்துக்காக நைட்டை C5 வச்சு ரீமெனவரிங் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. இந்த காரணத்தில் பிஷப் வந்து இடையில் வந்து இருக்கும் அப்படிங்கிற காரணத்தில் அந்த பிஷப்பை வந்து பின்னாடி கொண்டு போகிறார். இது எல்லாமே வந்து பாருங்கள் பிளிட்ஸ் ஆட்டத்தில் இவ்வளோ துல்லியமாக வந்து விளையாடுறாங்க. ஸோ Rook AD1 A5 A5 அப்புறம் Nxg6. இந்த நிலையில் Rook AD1க்கு பிளாக் வந்து பிஷப் H5 கூட விளையாடலாம். ஜஸ்ட் வந்து டைம் கெயின் பண்ணுறமோ இந்த இடத்துல ரொம்ப டெம்டிங்காக இருக்கக்கூடியமோ இந்த G4 நான் சொன்னது இந்த ஸ்கொயர் பர்மனெண்ட்டாக வீக் ஆகிடும். அதனால் இது ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு ப்ளே பிஷப் F3.
பிஷப் இன்டு F3 இந்த மாதிரி உங்களுடைய லைட் ஸ்கொயர்ஸை வீக் பண்ணுறக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்கும். அப்புறம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தா அந்த நைட் E6 இந்த ரீமன்னரிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபியூச்சரில். கோயிங் பேக் இந்த கேம் A5 விளையாடுறாரு. குயின் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சி, நைட் டேக்ஸ் G6, H டேக்ஸ் G6, நைட் E2. நைட் E2க்கு அப்புறம் அதாவது இவருடைய மூவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் இங்கே வரப்போகுது இல்லையா, அதை எதிர்நோக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வாண்டடாகவே ரீட்ரீட் பண்ணுறாரு. ஸோ குயின் C3 த்ரெட்னிங் த பான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பானை டிஃபெண்ட் பண்ணுறாரு. பானை டிஃபெண்ட் பண்ண உடனே H4 விளையாடுறாரு. H4க்கு அப்புறம் பிஷப் B4 த்ரெட்னிங் த குயின். குயின் C2 திரும்ப போயிடுது. ஸோ இப்போ வந்து நம்ம திரும்ப இந்த நைட் வந்து இங்கே வர முடியாது. அப்போ நம்ம திரும்ப அந்த ஸ்கொயருக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோலை வந்து அதிகரிக்க செய்யணும் இல்லையா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பிஷப் வந்து C5 கொண்டு திரும்ப அந்த ஸ்கோரோட கண்ட்ரோலை வந்து அதிகரிக்க வராரு. ஸோ பிஷப் H3 இமீடியட்டாக நீ வர முடியாதுன்னு திரும்பவும் சொல்கிறாரு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கின்றதுனால D7 இருக்கக்கூடிய நைட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது டாக்டிக்கலாக. ஸோ அதனால் வந்து அந்த நைட்டை வந்து பாதுகாப்புக்கு கொண்டு போயிடுறாரு. நைட் DF8 கிங் G2 அன்பின் பண்ணுறாரு பானை. தேவைப்பட்ட அந்த பானை அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ A4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் C3 ATX B3. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து A5 வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ அவருக்கு ப்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்குது, சென்ட்ரலையும் இருக்குது குயின் சைட்லையும் இருக்குது. ஸோ பிஷப் D4, அடுத்து பிஷப் டெக்ஸ் D4, நைட் டெக்ஸ் D4, ETX D4. சீரீஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்து முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே குகேஷ்க்கு ஒரு பாஸ் பான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பானை எப்போ மாறும் அப்படின்னா கனெக்ட் பண்ணும்போது. அதனால் அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு அவராகவே C5 ஆடி அதை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ குயின் E7 விளையாடுறாங்க. ஐடியா என்ன அப்படின்னா சிம்பிளாக D3 விளையாடி இந்த பானை வந்து வின் பண்ணுறதுக்கான முயற்சி தான். பட் அதை பாதுகாக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஏன் அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு இமீடியட்டாக F3 ஆடிடுறாரு. ஸோ ரூக் ஏ ஃபைவ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா B4 இயர்லியராகவும் நம்ம விளையாடிருக்கலாம். ஸோ B4 ரூக் ஏ3. இப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் A5 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. குகேஷ் வந்து அதன் மூலயமா உள்ளே வந்து பெனட்ரேட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவார்னு. இப்போ பிறகு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல ரூக் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஸ்கொயர்ஸ் ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும், லைக் C3 இந்த மாதிரியான ஸ்கொயர்ஸ். ஸோ ரூக் டு D3 வச்சு ரூக்கை கம்ப்ளீட்டாக வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரூக் DA8. ஸோ ரொம்ப நேச்சுரலான மூவ். எப்போவுமே நம்ம ரூக்கை வந்து டபுள் பண்ணுறது வந்து ரொம்ப நேச்சுரல். ரூக் எஃப் டூவோட ஐடியா நீங்கள் வந்து டபுள் ரூக்கை வந்து குயினுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த இம்பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒயிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேமை வந்து டாமினேட் பண்ணி ஈஸியாக வின் பண்ணிடுவார். இந்த பானை பாதுகாக்க முடியாது, ஆக்டிவான பிஷப் இருக்குது நமக்கு, அப்படியே உள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கேமை வந்து தன்வசப்படுத்திடலாம். ஸோ அந்த காரணத்தினால தான் ரூக்கை வந்து F2 வச்சு ஈவன் நம்ம குயின் லேட்டராக போனாலும் கூட, ஈவன் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் கூட ரூக் இங்கே வரும்போது செக்கோட வரக்கூடாது. ஸோ அதனால் ப்ரொஃப்லாக்டிக்காகவே மூவ் பண்ணிடுறாரு. குயின் சி ஃபோர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக் ட்ரேட் பண்ணிடுறாரு. ஸோ குயின் டெக்ஸ் D3, ரூக் ஏ ஃபோர், குயின் B3. ஸோ பானையும் சேவ் பண்ணுறாரு, அதே நேரத்தில் கவுண்டர் அட்டாக்கும் பண்ணுறாரு. ரூக் ஏ1 போயிடுறாரு அவர். ஸோ ரூக் டு D2, குயின் B8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குயின் B8ஓட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ வந்து A5 வழியாக ரூக் உள்ளே வந்துடுச்சு. இப்போ குயினை கொண்டு வர போகிறாரு. அப்போ ப்ரக் எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறாரு அப்படின்னா ஜஸ்ட் இந்த பானை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா D5 வழியாக எப்படி வந்து கிங்கை வந்து தாக்கலாம் அப்படிங்கிறதான். ஸோ குயின் B2 டபுள் அட்டாக் பண்ணுறாரு. ஸோ ஆப்வியஸாக வந்து குயின் வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பான் வந்து போயிடுது. இந்த பானை எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் வந்து கிங்கை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப சேஃபாக கிடையாது, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறது அட்வான்டேஜை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த குயின் ட்ரேட் ஆர் இந்த பானை வந்து கொடுக்குறாரு. குயின் A6 இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பூந்து செக்மேட் பண்ணுறதுக்கான முயற்சி. ஸோ உடனே வந்து மூவ் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் வந்து கவர் ஆகுது. ஸோ ரூக் B1 இந்த மூவ் எல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ பிறகுக்கு 8 செகண்ட் இருக்குது, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 செகண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் விளையாடக்கூடிய மூவ்ஸ் துல்லியமாக இருந்தாலும் சில இடங்களில் வந்து மிஸ்டேக் நடக்கலாம். ரூக் B1, பிஷப் G2. பிஷப் G2வோட ஐடியா என்ன அப்படின்னா ஃபியூச்சரில் ஈவன் நீங்கள் வந்து பேக் ரேங்கில் ரெண்டு மேஜர் பிசி கொண்டு வந்தாலும் கூட H3 அண்ட் தென் G4 இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். குயின் A3க்கு அப்புறம் அவர் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறார். குயின் E5, நைட் E6 இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வினிங் கண்டினியூஷன் வந்து ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பிளிட்ஸ் ஆட்டம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், இதை பார்க்க முடியாது. கிங் H7, குயின் E8. ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து F7 பானத்தை ரிட்டர்ன் பண்ணுறோம், அதே நேரத்தில் ரூக்கை வந்து பேக் ரேங்க் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறோம். குயின் டெக்ஸ் B4 வந்து நம்ம அலோவ் பண்ணுறதுக்கான இன்னொரு காரணமும் ரூக் A2 மூலயமாவும் நம்ம வந்து இங்கே செக்மேட் பண்ண முடியும். அதனால் ரூக் A2 இந்த லைன் வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக நம்ம வந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் ஒயிட் வந்து கிளியராக பெட்டராக இருப்பார். இன் சம் வேரியேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேமே வின் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. ரூக் டு D7 ஆடுறாரு. இதுக்கு பதில் குயின் டெக்ஸ் B4 அதே வேரியேஷன் வேறு மாதிரி நம்ம பார்க்குறோம். குயின் B8 செக்கு, கிங் H7 போயிடுறாரு. இப்போ ஃபைனலாக வந்து ரூக் டெக்ஸ் F7 ஆடிடுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் டெக்ஸ் C5 விளையாடிட்டுக்கப்புறம்
பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க மாதிரி தெரியும். அதாவது இந்த ரெண்டு பாஸ்பான் வேறு க்ரியேட் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தினால நம்ம ரூக் டெக்ஸ் B7 இமீடியட்டாக விளையாடி ஆகணும். பட் ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா குயின் E8 வந்து ஆடுறாரு, கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், நைட் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது, அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா குகேஷ் வந்து ஒரு ஃபோர்ஸிங் ட்ரா வந்து பண்ணி ஆகணும். அப்படிலாம் நீங்கள் வந்து கேம் தோத்துறீங்க. ரெண்டே ரெண்டு வேரியேஷன் தான் பாசிபிள். அதாவது கேமை வந்து நம்ம வந்து சமநிலையில் வந்து நிறுத்துறதுக்கு இரண்டு நகர்வுகள் மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பயன்படும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லாக்கா குயின் G1 செக் வச்சு கேமை வந்து பிளண்டர் பண்ணிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் ஆக்சுவலாக வின்னிங் பொசிஷனில் இருக்கிறாரு. பட் 3 செகண்டில் வின் பண்ணுவாரா அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. நம்ம குகேஷ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு 2-3 மூவ்ல நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். குயினை வந்து அவர் F2ல வச்சுருந்துருக்கணும் பை ஜஸ்ட் சாக்ரிஃபைஸிங் தி நைட். ரொம்ப அன்பிலீவபிளாக இருக்கும் இந்த சாக்ரிஃபைஸு. Rook to G1 அண்ட் தென் குயின் H3க்கு அப்புறம் Rook to D1. நம்ம குயினோட எஸ்கேப் ஸ்கொயர் வந்து சாரி கிங்கோட எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கட் ஆயிருக்கு. ஸோ அதனால் திரும்பவும் நீங்கள் எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் வி கேன் சிம்பிளி ரிப்பீட் த கேம். சாரி நாட் ஹியர் Rook G1. ஸோ ஜஸ்ட் Rook G1 விளையாட்டு திரும்ப கிங் குயினை வந்து பார்த்திங்கனாக்கா ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வே. அப்படிலாம் ஒயிட் வந்து ரூக்கை சாக் பண்ணிட்டு மல்டிபிள் செக்ஸ் கொடுத்து கேமை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ கோயிங் பேக் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா குயின் G1 வந்து செக் கொடுக்குறாரு. இந்த காரணத்தினால King H3 நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி King H3 King G4 போகிற ஐடியாவால் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷனை எட்டியிருக்கிறாரு. King H3க்கு அப்புறம் Rook to B2, Rook B2க்கு அப்புறம் Queen takes E6, Rook takes G2 விளையாடுறாரு, த்ரெட்னிங் Rook takes G3 செக்மேட் ஃபாலோ அப் இருக்குது. அதனால் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு Queen E5 விளையாடிட்டு கேமை வந்து பார்த்திங்கனாக்கா என்ன சொல்கிறது சீல் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் அந்த பானும் நம்ம வெட்ட முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூலை செக்மேட்டும் இருக்குது. இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா Rook H2 செக் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா King to G4. King to G4க்கு அப்புறம் மேட்டை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி கேமை வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ குகேஷ் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு இடையில் நடந்த முதல் பிளிட்ஸ் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அவரை பீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி குகேஷ்க்கும் இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கமெண்டேட்டர்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரக் ஏற்கனவே வந்து அவரோட தோல்வி அடைஞ்சிருக்காரு, திரும்ப ரேப் பிளிட்ஸ்லேயும் தோற்றுருக்காரு. பட் இப்போ முதல் டைம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து அவரை வந்து வீழ்த்திருக்கிறாரு. ஸோ இதன் மூலயமா வந்து வருகின்ற காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் நடக்கும்போது ரொம்ப ஒரு இதுவாகவே எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. ஏன்னா இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்துக்கிட்டு இருக்காரு, இவர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட நம்பர் 1 இருக்கிறாரு. ஸோ இவர் ஆல்ரெடி கேண்டிடேட்ல பிளேஸ் ஆகிருக்காரு, இவர் வந்து கேண்டிடேட்ஸில் போகிறதுக்கு இன்னமும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஸோ இவங்களுக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கண்டிப்பாக ரயில்வே ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. பட் யார் வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்க்கு போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களையும் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டை பிரேக்ஸ் அண்ட் சாரி ரிசல்ட்ஸ் பேஜை வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து செக் பண்ணிடலாம். ஸோ டாட்டா ஸ்டீல். ஸோ யூஸ்வலாக நான் வந்து எடுத்து வச்சுருப்பேன், பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு, சாரி ஃபார் தட். ஸோ இதை வந்து நம்ம முழுசாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆஸ் யூஷுவல். ஸோ பிளிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கிரிஷ்க்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆளுங்க. இவரை பற்றி தெரியாத ஆள் இருக்க மாட்டேங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ரொம்ப தக் லைஃபான ஆள், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஹியூமராடையே வந்து பேசிக்கிட்டு இருப்பார், எல்லா கேள்விகளுக்கும் அழகாக பதில் சொல்வார். இவர் வந்து கிளாசிக்கல் விளையாடும் போது டைம் ப்ரெஷரில் பயங்கரமாக வந்து கதறிட்டு இருப்பார். ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே பிளிட்ஸ் ஆட்டத்தை வந்து ஜெயிச்சிருக்கிறார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடான இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்கான பிளேயர் அலெக்சாண்டர் கிரிஷ்க்கு. ஐ திங்க் பிளிட்ஸ் வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன் நினைக்கிறார் அவர், ஆக்சுவலாக எக்ஸ் வேர்ல்டு பிளிட்ஸ் சாம்பியன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா 12 புள்ளிகள் எடுத்து முதலிடத்தை எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்சஸ்ரா ஆஃப் நொதிர்பேக்கும் ப்ரகு வந்து பார்த்திங்கனாக்கா 11 புள்ளிகள் எடுத்து இரண்டாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டை ஆகிருக்கிறாங்க. ப்ராபப்ளி ஐ திங்க் நொதிர்பேக் தான் செகண்ட் பிளேஸ் டை பிரேக்கில், ப்ரக் தேர்டு, அர்ஜுன் எரிகேசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 10.5 எடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஆஃபில் நல்லா பண்ணல, அதுக்கப்புறம் நல்லா விளையாடினார். அடுத்து MBL வந்து 9.5, பெண்டலா ஹரிகிருஷ்ணா 8.5, விஜித் குஜராத்தி 8 பாயிண்ட்ஸு, குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 7.5, வின்சென்ட் கெய்மர் வந்து பார்த்திங்கனாக்கா 6.5, திமியா ரஜாபாவ் வந்து இதில் ரேப்பிடில் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார், பிளிட்ஸில் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கடைசியில் 5.5 இருக்கிறாரு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் நினச்சேன். அவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பீங்கன்னா ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விருப்பத்தை தெரிவிங்க, அதேமாதிரி மற்றவங்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேமாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குகேஷ்க்கும் ப்ரகுக்கும் இடையில் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து நடந்திருக்கும்.
நம்ம சேனலில் பழைய கேம்ஸ் கூட இருக்குது, அதுவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டில் லிங்க் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்ந்து அதை பார்க்கலாம், இல்லை என் ஸ்க்ரீனில் வரக்கூடிய வீடியோ எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய வந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.